100다. வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் ரேட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பில்லைக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னென்னா மட்டன் பார்த்துட்டிங்கன்னா, சில ஊரில் 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சில ஊரில் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சில ஊரில் 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சில ஊரில் 740, சில ஊரில் 800, சில ஊரில் 1000 ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க மட்டனை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ மொத்தம் கல்யாணத்தில் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ரேட் சொல்கிறோம், 700 ரூபா 750 ரூபா இந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வந்து 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்குலாம் கறி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி கட்டுது, உங்களுக்கு ஏன் கட்டலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த ஊடாக்குள்ளே ஈஸ்டர் டைத்தில், இந்த கிறிஸ்டினுக்குலாம் ஈஸ்டர் வரும் அந்த டைத்தில் பார்த்துட்டிங்கன்னா, கேரளா சைடில் குட்டிகள் எல்லாமே 600 ரூபா கல்லாக்கு குட்டிகள்லாம் வந்துருச்சு. அங்கே வந்து அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அந்த விரதம் வைப்பாங்களாம், அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அங்கே வந்து சேல்ஸே இருக்காது குட்டிகளுக்கு, வெள்ளாடு ஃபுல்லாமே. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து குட்டிகளை கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணாங்க, அது 600 ரூபாய்க்கு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, 600 ரூபாய்க்கு கொண்டு வந்து அதில் சில பெட்டையாடுகள்லாம் கொஞ்சம் விலை குறைச்சி பல் சேர்ந்தது, இப்போ அந்த மாதிரி பெட்டையாடுகள் கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் 500 ரூபா 450 ரூபா கல்லாக கொண்டு வந்துடலாம். அதில் அந்த 100 கிராய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுன்னா 400 ரூபாய்க்கு இங்கே கொடுத்துடலாம் கறி. ஆனால் ஒன்றுமே இல்லை, மிச்சமே இருக்காது, வாங்கி சும்மா பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உண்மை, இதில் வந்து பெரிய அளவில் லாபமும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் கறிக்கும் அந்த கேரளா கறிக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மக்கள் அதை வந்து நம்ம ஊர் மக்கள் அதை விரும்புகிறதே இல்லை, அந்த கறியை வந்து விரும்புறது இல்லைன்னா, அந்தந்த ஊருக்கு அந்த மாதிரி. இப்போ அந்த கேரளா சைடில் இப்போ நம்ம குட்டிகளை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா, அந்த அவங்களுக்கு அதில் டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் நம்ம அறுத்து கொடுத்தோம் கஸ்டமர்லாம், அது வந்து எங்களுக்கு அந்த அந்த கறி மாதிரி இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது வந்து சரின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி நம்ம அங்கே உள்ள லோக்கல் குட்டிகளை எட்டியாபுரம் பொட்டு கூட்டி ராமநாதபுரம் மயிலம்பாடி குட்டியில் தான் நம்ம அறுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சில பேர் 400 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க, சில பேர் தேனி கம்போசையில் 400 ரூபாய்க்கு கறி விற்பனை பண்ணுறாங்க. எப்படி அது அவங்களுக்கு கட்டுதுன்னா, அந்த ஊரில் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா பல் சேர்ந்து ஆடுகளை ஃபுல்லாக சாப்பிடுவாங்களாம். இப்போ நம்ம ஊர் சைடு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இளம் குட்டி பல் போடாத குட்டி அது 10 கிலோ தாண்டிச்சுனா கறி வாங்க மாட்டாங்க, சரிங்களா? முன்னாடி ஆரம்ப காலத்துலாம் பார்த்துட்டிங்கன்னா, கறிலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆடுகளை தான் இருப்பாங்க, கறி வந்து பிச்சு சாப்பிட்டாங்க, வாயில் வச்சு பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, வாயில் போட்டு அப்படி மாவாக உள்ளே போயிடணும், அந்த மாதிரி எல்லாருமே நினப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ கறி நம்ம கடையில் வாங்க வரும்போது கூட 10 கிலோக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க, இல்லை 2 ரகமாக நம்ம அறுத்து தொங்க விடுறோம், ஒரு 10 கிலோக்குள்ளே ஒரு 15 கிலோ அந்த ரேஞ்சில். ரெண்டு கஸ்டமர் ரெண்டு ரகமாக வராங்க, சில பேர் பெரிய குட்டி கேட்குறாங்க, சில பேர் சின்ன குட்டி கேட்குறாங்க. சரினு சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, அப்போ வந்து இந்த தேனி கம்போ சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா கிலோ 400 ரூபா தான், இங்கே எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் மட்டும்தான் இருப்பாங்களாம். அந்த குட்டியில் அங்கே பல் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குட்டிலாம் விட்டு அது வந்து ஒரு குட்டி விடாத தருணத்தில் குட்டி ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் சந்தையில் வந்து விற்பனை பண்ணுவாங்க. அந்த கறிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா கல்லா ரேஞ்சுக்கு நம்ம வாங்கிடலாம். ஆனால் அந்த கறி டேஸ்ட் இருக்காது, வேக்காடு அதிகமாக கொடுக்கணும். இப்போ அந்த கறி தான் தேனி கம்மசைலாம் அதிகமாக விற்பனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு 400 ரூபாய்க்கு கட்டும், கண்டிப்பாக அது கட்டும், அவங்க லாபம் கண்டிப்பாக இருக்கும். நீ சந்தையில் பார்த்திங்கன்னா 350 ரூபா கல்லாக்கு அந்த மாதிரி குட்டியில் நம்ம வாங்கிடலாம், அந்த மாதிரி ஆடுகளை நம்ம வாங்கிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சில ஊரில் 700 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. அந்த 700 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கறி அந்த இது கூட சேர்த்து நுரைய வந்து வெட்டி உள்ளே வச்சுருந்தாங்க, அப்படியுமே 700 ரூபாய்க்கு கட்டும். சில ஊரில் 800 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க, அவங்க என்னென்னா எதுவுமே வைக்க முடியாது, ஈரல் வச்சுக்கலாம், நுரை சிலிப்பு கிளிப்பு எதுவுமே இடையில வைக்க முடியாது, அவங்க 800 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க கரெக்டு. அதுமாதிரி தனிக்கறி 1000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. இது நிறைய பேர் இருக்காங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கள கறி, அப்போ ஏன் எங்கள்கிட்ட வந்து குட்டியை குறைச்சி கேட்குறாங்க? 1000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 10 கிலோ குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 2 கிலோ எலும்பு இருக்கும், 7 கிலோ கறி இருக்கும், 1 கிலோ சவ்வு இவ்வு கொழுப்பு இதெல்லாம் 1 கிலோ போயிடும், 1 கிலோக்கு மேலே தான் கீழே போகாது. இப்போ 1 கிலோ என்ன எழுதி சொல்ல வரேன்னா, எலும்பு நீங்கள் வந்து தனிக்கறி 1000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிங்கன்னா அதோடய எலும்பையும் விற்பனை பண்ணணும், விற்பனை பண்ணினா ஆவரேஜ் உங்களுக்கு 700 ரூபா 750 ரூபா கல்லாக தான் தேரும், அதுக்கு மேலே சேராது இல்லையா? ஆனால் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா எலும்பு விற்பனை ஆகாது, எலும்பு குறைஞ்சது ஒரு கிலோ 1/2 கிலோ வேணால் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகும், அதிகமாக எலும்பு விற்பனை ஆகாது. ஆனால் மதுரை சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தனிக்கறி எலும்புக்கறி தனித்தனியாக விற்பனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ பொதுவாக வந்து இப்போ நான் எங்கள் ஊர் சைடில் கணக்கு தான் நான் பேசுகிறேன், சரிங்களா?
இப்போ மற்றவரோட சைடெலாம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டியும் அதுக்கப்புறம் மயிலமாடி குட்டி மட்டும்தான் அறுக்கு, நாட்டுக்குட்டி மட்டும்தான் அறுக்க முடியுமே தவிர மற்றபடி வெள்ளாடு ரகமோ அதுக்கப்புறம் கேரளா மரியோ அதுக்கப்புறம் ஆந்திரா குட்டி கர்நாடகா குட்டி எதுவுமே இங்கே வந்து அறுக்க முடியாது. ஏன்னா கறி வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி குட்டிகள் அறுத்தா. ஏன்னா இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கமலை நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் ஊரில் கிலோ நாங்கள் 6 ரூபாய் தான் கொடுக்குறோம், எங்கள் ஊரில் கிலோ வந்து 650 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த கமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட் வரும், இந்த கமெண்ட் சொல்ல வரேன். ஏன்னா எங்கள் ஊரில் எந்த இப்போ திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராடு கர்நாடகா ஆடு மைசூர் ஆடு இந்த மாதிரி எல்லா குட்டிகளும் கொடுக்குறாங்க. எங்கள் ஊரில் அப்படி அறுக்கவே முடியாது, அறுத்தா கறி வாங்க வரமாட்டாங்க. இங்கே ஓன்லி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டியும் மயிலம்பாடி குட்டி மட்டும் தான் அறுக்க முடியும். மேச்சேரி அறுத்தாலே யோசனை பண்ணுவாங்க சரிங்களா, இதுதான் உண்மை. இந்த கறி எல்லாமே நாங்கள் வந்து கைமாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு தனிக்கறியில் கைமாக்கு வைப்பாங்க, அதனால் குட்டி இந்த கறியில் உள்ள எலும்புகள்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எலும்பு தனியாக கறி தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எலும்புகளை வந்து ரொம்ப விற்க சிரமப்படணும், ஏன்னா எலும்பு அந்தளவுக்கு விற்பனை ஆகாது. அது சண்டே கூட கொஞ்சம் விற்பனை ஆகும். கொஞ்சம் விஐபிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சூப்பு போடுறதுக்கு இந்த மாதிரி கேட்குறது அதிகமாக மூவிங் இருக்கும். மற்ற டேஸ் அந்தளவுக்கு மூவிங்கே இருக்காது, ஏன்னா தனிக்கறி விற்றுட்டு எலும்பு விற்கலைன்னா நமக்கு நஷ்டம்தான், கண்டிப்பாக லாபமே இருக்காது. அதில் இது ஃபுல்லாமே தனிக்கறி எடுத்து எங்கள் ஊர் சைடில் இது பேர் வந்து கைமான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாமே கறியை ஃபுல்லாக தனிக்கறி தனியாக எடுத்து அவ்வளோத்தையும் கொத்துக்கறி ஃபுல்லாக அவ்வளோ கறி ஒன்று ஒன்றா வச்சு ஃபுல்லாக அடுவாக வச்சு கொத்துவோம். கொத்தியில் வந்து வடைக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சமையல் பண்ணுற கூட்டுக்கு கடலைப்பருப்புலாம் போட்டு கூட்டு மாதிரி வச்சு ரெடி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஹோட்டல்ஸ்க்கு அதிகமாக வாங்குவாங்க. அது மாதிரி குட்டியெல்லாம் வளர்ப்பு குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறோம், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குட்டிகள் வச்சுருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புங்கள். குட்டி தேவைப்படுறவங்களும் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், உங்களுக்கு வளர்ப்பு குட்டி நம்ம வாங்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம தொடர்ச்ச ஒரு 30 பணங்களுக்கு நம்ம வந்து வளர்ப்பு குட்டி கொடுத்துட்ருக்கோம். திருப்பி 3 மாதம் வளர்த்து திருப்பி நம்மளே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு குட்டிகள் அதிகமாக தேவைப்படுற காரணத்தினால நீங்கள் குட்டியை வச்சுருந்தீங்க விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரெடி கேஸ் கொடுத்து குட்டிகளை வாங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது நான் பேசுகிறது யார் மனதும் புண்படுத்துறதுக்காண்டி இல்லை, கண்டிப்பாக இப்போ ஓப்பனாக இப்போ நடந்துக்கிற விஷயத்தையும் பேச வரேன். இது ஏன்னா ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறாங்க, எப்படி வந்து இந்த கறி ரேட் வந்து 400 ரூபாய்க்கு கட்டுது 700 ரூபாய்க்கு கட்டுது இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் நான் இப்படி பேசுகிறேன். இதுதான் அந்த கைமாங்கிறது, தனிக்கறி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி கைமா மாதிரி ஃபுல்லாக வெட்டி நீட்டாக நம்ம ஒரு இலையில் வச்சு கேரி பேக்கில் வச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக கைமடிக்குமோ கை கம்மியாக வலிக்கும், ஒரு கிலோ 1/2 கிலோ அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கைமெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிலோ மொத்தமாக அடிச்சுட்டு இருக்கோம். ஃபுல்லாக பொடியாக தனித்தனியாக வெட்டிடணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு எதில் வடையில் போடுறனாலும் சரி எதுக்கு பண்ணாலும் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பக்ரீத் வியாபாரம் இன்னொரு 1 வாரத்தில் ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாமே இப்போ பக்ரீத்தில் இருக்கிற குட்டிகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 10 நாளில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே குட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பக்ரீத் வியாபாரத்துக்கு. கண்டிப்பாக பக்ரீத் வியாபாரத்துக்கு யாரெல்லாம் கனெக்ட் பண்ணி குட்டியை வளர்க்குறீங்களோ கண்டிப்பாக நமக்கு வீடியோ அனுப்புங்கள். வேறு உங்களுக்கு பக்ரீத்துக்கு உங்களுக்கு குட்டி வேணுனாலும் நமக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்கள், நம்ம எதனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குட்டிகள் எல்லாமே நம்ம இப்போ அறுக்கிற குட்டிகள் எல்லாமே நம்ம சேலத்தில் வந்து ஒரே கஸ்டமருக்கு 200 குட்டிக்கு மேலே வாங்கி கொடுத்தோம். அந்த குட்டிகளை தான் திருப்பி இப்போ நம்ம அவங்க வாங்கி 3.5 மாதம் இருக்கும், திருப்பி வளர்த்து நம்மள்கிட்டே தந்துட்டாங்க. இந்த குட்டிகளை தான் இப்போ ஃபுல்லாக நான் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ 100 கஸ்டமர் கொடுத்துருக்கோம் நாமக்கல்ல. இப்போ அவங்க அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக இப்போ நம்ம வெளியே எடுக்கிறதே கிடையாது, நம்ம கொடுக்குற கஸ்டமர்கிட்ட வாங்குறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக வேறு எதுவும் குட்டி கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நமக்கு தேவைப்படுது. சரி ரைட், இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பசுமை ஃபார்ம்.